வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ் ஆலினால். நான் முகமது ரஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன் ஒரு ஈவெண்ட், ஃபேமிலி இவெண்ட்டுக்காக. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்மி பக்கத்துல குணத்தொண்டு ஒரு வில்லேஜ் வந்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்னைக்கு ஃபேமிலி இவெண்ட்டுக்காக ஒரு 35 kg வந்து மட்டன் பிரியாணி பண்ண போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். எங்க ஊர்ல அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் பிடிக்காது. ஸோ நார்மலா புல்லட் ரைஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அந்த மாதிரி வந்து அரிசி தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அரிசி தான் பண்ண போறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து இணக்கத்திரிக்காய் அண்ட் தயிர் பச்சடி செய்வாங்க நம்ம சைடுல. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க வந்துட்டு தால்சன் ஒன்று செய்யறாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரியே தான், கடலைப்பருப்பு அண்ட் வந்துட்டு காய்கறிலாம் போடுவாங்க, கூடவே இதில் வந்து மட்டனும் போடுவாங்க. ஸோ த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 3:30-3:45 ஆகுது. இது வந்து ஒரு 6 மணிக்கு நாங்கள் முடிக்கணும்னு பார்த்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி முடியும், எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து க்ளவுடியாக இருக்குது, மழை வராமல் இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க, பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
Thank you.
பிரியாணி பண்ண சூப்பரான வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ.